அம்மாலைக்கம் வெல்கம் டு குட்டி மா ரெசிபீஸ் இப்போ நான் பெட்டு வச்சு சிம்பிளாக இப்போ கேக் செய்யறது எப்படின்னு பார்த்துடலாம். தேவையானது பெட் 150 மில்லி பாலை காய்ச்சி வச்சுக்கிறேன். நான் சுகரை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள், நெய் எடுத்துக்கோங்க. 3 முட்டை. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பெட்டை மிக்சியில் அரைச்சிக்கலாம். தூளாட்டம் இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்காச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ முட்டையை உடச்சி ஊட்டிப்போம். இப்போ நான் 3 முட்டை ஊட்டிக்கிட்டேன். இப்போ நான் பவுடர் பண்ணி சுகரை போட்டுடுறேன். இப்போ சுகர் அடித்து வச்சதை போட்டாக்கா சீக்கிரம் கரைஞ்சிடும். நான் இவ்வளோ பெட்டுக்கு இவ்வளோ சுகர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சுகரை தான் முட்டையில் போட்டுடுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க சரியா? இப்போ வந்து இது 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய்க்கு அப்புறம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ இது இதே இருக்கிறதெல்லாம் போடுறதை போட்டுப்போம். பெட் பவுடர், இப்போ இது பெட்டை போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாவு காய்ச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் சீனி 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து 6 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா காய்ச்சினா இப்போ இது ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ இது நல்லா காய்ச்சிக்கோங்க சரியா? நல்லா ப்ரௌன் கலரில் வந்தப்பா. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. சீரை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சட்டை எடுத்துக்கோங்க. நான் இல்லாதான் செய்ய போகிறேன். நெய் தடவிக்கலாம். இப்போ இது நெய் தருவிக்கிட்டேன். இப்போ ஊட்டா போகிறேன். இப்போ சுகர் சீரப்பை ஊட்டிக்கலாம். இல்லை ஊட்டிக்காச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டியில் தான் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் இப்போ நம்ம பெட்டை எடுத்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்து விட்டுங்க. இப்போ அறுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அம்மா இதில் இட்லி சட்டியில் வச்சிடலாம். இப்போ அம்மா இதை மூடிக்கலாம். இப்போ நம்ம இட்லி சட்டி மூடிய போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம 45 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அவர் கழிச்சு பார்க்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், இப்போ நம்ம குட்டி பாப்பா வெந்துருச்சானே. இப்போ பாருங்க, ஒட்டமா அழகா வந்திருக்கோம். இப்போ வந்து சுட்டிடும். கட்டியால் செய்யுங்க இது மாதிரி. அப்போ அப்போ தான் அவங்களுக்கு அப்போ ஒட்டமா வரும்.
இப்போ இது நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ கூலாகிட்டோம்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூலாகிடுச்சு, இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த மாதிரி கோத்திங்க வாங்காமல் இது திறந்துடலாம். டண்டராய், வாவ், செம்மையாக இருக்கா கேக்கு. இப்போ வாங்காமல் இதை கட் பண்ணிக்கலாம். சச்சது சூப்பர்க்கா. ஹாப்பி பர்த்டே டு வாவ். எடுத்துடலாமா? வாவ், எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல. உள்ள வாங்கு. எம்மியா இருக்கு. நாக்கில் வச்சு அப்படியே உடசியா கரைஞ்சிருது. நான் வித்தாக்கா அப்படியே சாப்பிட்டுருவான் போல இருக்கு. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்திடுங்க. வேற உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.